பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், மறுமலர்ச்சி திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள், எஸ்டிபிஐ போன்றிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளை இணைத்து கொண்டு தமிழகம் முழுவதும் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து கிராமப்புறங்களுக்கு துரத்துகிற ஏற்பாட்டை வளர்ச்சி என்கிற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தலித் மக்களுக்கு கொடுத்திருக்கிற பஞ்சமி நிலத்தை இன்று வரை மீட்டு கொடுப்பதற்கான எந்த திட்டமும் சட்டமும் நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே அந்த சூழ்நிலையில் நகர்ப்புற வளர்ச்சி என்கிற பெயரில் நூறாண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தனங்குளம், பூசாரிப்பாளையம், செல்வம்பதி இப்படி பல்வேறு இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நகரத்திற்கு வெளியே கோவை, புதூர், மலும்பச்சம்பட்டி, வல்லலூர், குப்பைக்கிடங்கு இம்மாதிரியான இடங்களிலே தரமற்ற, தகுதியற்ற, அதாவது இப்பொழுதே அந்த வீடுகள் விரிசல் விட்டு இடுகிற ஒரு சூழலை உருவாக்குகிற ஒரு கட்டணங்களாக இருக்கிறது. அந்த இடத்திலே நிர்பந்திக்கப்பட்டு தற்போது அதிமுக அரசு இவர்களை வெளியேற்றி இருக்கிறது. அங்கே வாழ முடியாமல் அந்த கட்டணங்கள் பலவீனமான கட்டணங்கள் மட்டுமல்ல, அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் வாழ்வாதாரத்திற்கு திரும்பவும் தான் வாழ்ந்த பகுதியில் வருகிறார்கள். அவர்களது வீடுகளை இடிப்பதற்காகவும் அவர்களது மின் இணைப்பை துண்டிப்பதற்காகவும் கோவையில் இருக்கிற குடிசை மாற்று வாரியம், மாநகராட்சி நிர்வாகம் மூர்க்கத்தனமாக செயல்படுகிறது. எனவே இதை கண்டிப்பது மட்டுமல்ல, அறிவிக்கப்படாத சிஏஏ, அறிவிக்கப்படாத என்ஆர்சி, என்பிஆரை இந்த தலித் மக்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நிலமில்லாத இந்த மக்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இனிதான் வேறு பகுதி மக்கள், வேறு சமூக மக்கள் அகதிகளாக ஆக்கப்படுவார்கள். எனவே எதிர்வரும் காலங்களிலே இதே கோரிக்கைகளுக்காக போராடுகிற மக்கள், இன்றைக்கும் என்பிஆர் என்ஆர்சி அமல்படுத்தக்கூடாது என்று தேசம் முழுவதும் போராடி இருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஒருமைப்பாடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நிலத்திற்காகவும் வாழ்க்கைக்காகவும் போராடுகிற இந்த மக்கள், தலித் மக்களுடைய ஒற்றுமையும் அதே போல் சிறுபான்மை மக்களுடைய ஒற்றுமையும் தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் வருகிற நாட்களில் இந்த ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காகவும் நிலத்திற்காகவும் வாழ்க்கைக்காகவும் போராடுகிற இந்த மக்களை தேசம் முழுவதும், தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைப்பதற்காக இன்றைக்கு களத்தில் பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். வருகிற நாட்களில் இன்றைக்கு நாங்கள் சிறைபுகப் போகிறோம், எங்களை கைது செய்ய போகிறார்கள். அந்த கைதில் எங்களை தங்க வைக்கிற இடத்துல வருகிற அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களையும் கூடி நாங்கள் ஒரு முடிவு செய்கிறோம். அந்த முடிவின் அடிப்படையில் தமிழகத்தில் ஆகப்பெரிய இயக்கத்தை பாதிக்கப்படுகிற எல்லா சமூக மக்களையும் இணைத்துக் கொண்டு இந்த தமிழகத்தினுடைய தெருக்களை மிக வேகமாக ஒற்றுமைப்படுத்துகிற போராட்டமாக நடத்துவோம். அதன் மூலமாகத்தான் பாதிக்கப்படுகிற தலித் மக்களும் இனி பாதிக்கப்பட போகிற அகதியாக்கப்படுகிற சிறுபான்மை மக்களையும் ஒன்றிணைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் எங்களது போராட்டத்தை முன்கையெடுத்து